வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் உண்மையின் அடையாளம். நான் ஏஞ்சலின் கிஷோபா கிங்ஸ்லி. நான் ஏசியன் கலையில் ரஹ்மான் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கிறேன். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எழுக தமிழ் பேரணி மூலம் தவறான கருத்தை தமிழ் மக்கள் முன் கொண்டு வந்திருப்பதாக சிரேஷ்ட தமிழ் அமைச்சர்கள் குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் அமரர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்காவின் 57வது நினைவு தினம் இன்று. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் மீண்டும் விசாரணை. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சடலத்தை நாளை தோண்டி எடுக்குமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு. காடுகளை தீக்கிரையாக்குபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவிப்பு. ஃபாக் கிளர்ச்சி குழுவுடனான சமாதான உடன்படிக்கை நாட்டை மீள கட்டியெழுப்ப பெரிதும் துணை புரியும் என்று கொலம்பிய ஜனாதிபதி தெரிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வடக்கில் சிங்கள மக்களை மீள குடியேற்றம் நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது என்று தெரிவிப்பவர்கள் நாம் எல்லோரும் இலங்கையர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று சிரேஷ்ட தமிழ் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ் மக்கள் பேரவை ஒழுங்கு செய்த எழுக தமிழ் என்ற எதிர்ப்பு பேரணியொன்று கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. தமிழ் மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு காணப்படல் வேண்டுமென்றும் புத்தர் சிலைகள் அகற்றப்பட வேண்டுமென்றும் வடபிராந்தியம் சமய ரீதியில் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் வடக்கு முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு அருகில் ஆரம்பமான இந்த பேரணி முற்றவழி மைதானத்தை வந்தடைந்தது. இது ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் உள்ள எவரையும் எதிர்த்து நடத்தப்படும் பேரணி அல்ல. நாம் எமது மத்திய அரசை எதிர்த்து இதை நடத்தவில்லை. சிங்கள சகோதர சகோதரிகளை எதிர்த்து நடத்தவில்லை. பௌத்த சங்கத்தினரை எதிர்த்து நடத்தவில்லை. ஏன் இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து கூட நடத்தவில்லை. பௌத்தர்கள் வாழாத இடங்களில் பௌத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் ஏன்? எம்மை மதத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா? எமது பிரதேசங்களின் குடிப்பரம்பலை மாற்றத்தான் இவை நடைபெறுகின்றனவா என்பது எமது முதலாவது கரிசனை. ஏன் சிங்கள முஸ்லிம் மக்களின் மீள் குடியேற்றத்துக்கு மத்திய அமைச்சர்கள் உடனான ஒரு செயலணி வேண்டியிருக்கின்றது, ஒரு தனி செயலணி? தென்னிலங்கை மீனவர்கள் வடக்கு கிழக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைவது மாத்திரமன்று எமது மீனவர்களின் படகுகளை சட்டவிரோதமாக படையினர் உதவியுடன் கைப்பற்றுகின்றார்கள். சென்ற சனிக்கிழமை அன்று யாழ் நகரிலே எழுக தமிழ் என்ற அடிப்படையிலே அரசியல்வாதிகள் இப்படியான ஒரு எழுச்சியை கொண்டு வந்ததின் மூலமாக ஒரு பிழையான ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு மக்களுக்கு தெரிவித்து வருகின்றார்கள் என்பதைத்தான் நான் கவலையோடு தெரிவிக்கின்றேன். இன்று 4200 ஏக்கர் காணி மக்களுக்கு விடுவித்திருக்கின்றது. ஒரு வீட்டு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 10,000 வீடுகளை நாம் கட்டுவதற்காக முன் வந்திருக்கின்றோம். பள்ளிக்கூடங்களையும் பல வீதிகளையும் அதற்கு ஏற்று ஆஸ்பத்திரிகளையும் நாங்கள் 738 மில்லியன் செலவழித்து இந்த வருடம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு ஜனநாயக ரீதியிலே எவருக்கும் எதிர்ப்பை காட்டலாம். இந்த ஒரு வருட காலத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டுதான் வருகின்றோம். தமிழ் மக்களுடைய திருப்திக்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக எங்களுடைய அரசாங்கம் ஒத்துழைத்து வருகின்றது. தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள இல்லை என்பதையும் நான் கூற விரும்புகிறேன். அதாவது தமிழர் மக்கள் இலங்கை வாசிகள் என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் இருக்க வேண்டும். எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் விக்னேசன் அவர்களுக்கும் சிங்கள மக்களினுடைய சார்பிலே செல்வாக்கு இருக்கின்றது. ஆதலினால் அவர் ஏன் இவ்வாறாக தமிழர்கள் மட்டும்தான் யாழ்ப்பாணத்திலே வசிக்க வேண்டும், வேற வாசிகள் வசிக்கக்கூடாது என்ற ரீதியிலே கூறுகின்றார்கள்? கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் இலங்கை வாசிகள் என்று வாழ வேண்டும். நாங்கள் தமிழர் சிங்களவர் என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது. தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது. எல்லோரும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். யாழ்ப்பாணத்திலே புத்த விகாரிகள் இருந்திருக்கின்றன, நாகதீப இருந்திருக்கின்றது, அப்படியான பல புத்த விருதுகள் இருக்கின்றன. புத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு வேற்றுமையே இல்லை. அதே போல முஸ்லீம் மக்களும் அவர்களும் தமிழ் மக்களோடும் இந்து மக்களோடும் சிங்களவர்களோடும் சேர்ந்து வாழ்ந்து வரும் ஒரு மக்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இலங்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை. ஆனால் யாழ்ப்பாணத்திலே தமிழர்கள் மட்டும் வாழ வேண்டும், தமிழர்கள் வேறு யாரும் இருக்க வாழ முடியாது என்ற ரீதியை கொண்டு வருவது இந்த சந்தர்ப்பத்திலே சரியா பிழையா என்பதைத்தான்
நான் கேட்க விரும்புகின்றேன். வடக்கிலே சில தினங்களுக்கு முன்னாலே எழுக தமிழ் என்ற ஒரு பேரணி நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய சூழலிலே தனித்தனியாக எழுக தமிழ், எழுக சிங்களம், எழுக முஸ்லீம் என்று நாங்கள் கோஷங்கள் முன்னெடுப்பதை விட எழுக இலங்கையர் என்ற அடிப்படையிலான செயல்பட வேண்டிய காலகட்டம் உருவாகி இருப்பதாக நினைக்கின்றேன். எழுக இலங்கையர் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே தமிழ் மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு, பௌத்த, இந்துஸ்தான், கத்தோலிக்க மக்களுக்கு உரியடை வழங்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். விக்னேஸ்வரன் அவர்கள் தனது உரையிலே வழக்கிலே சிங்கள மக்கள் சென்று குடியேறுவதை எதிர்க்கின்றார் என்ற கருத்து பரவலாக தெற்கிலே பேசப்படுகின்றது. உண்மையிலே அவரது வீட்டிலே கூட அவரது இரண்டு புத்திரர்கள் சிங்கள பெண்களை திருமணம் செய்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே சிங்களம் ஏற்கனவே அவர் வீட்டுக்குள்ளே குடியேறி இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வடக்கிலே எழுக தமிழ் என்று வரும் பொழுது அதுக்கு பதிலடியாக தெற்கிலே எழுக சிங்களம் என்ற ஒரு கோஷத்தை எழுப்ப முடியாது. தெற்கிலே கூட பாருங்கள், பொது எதிரணியினர் இன்னும் சில திறங்களிலே ஒரு பேரணி நடத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் எதிர்பார்ப்புகளையும், சிங்கள மக்கள் எதிர்பார்ப்புகளையும், முஸ்லீம் மக்கள் எதிர்பார்ப்புகளையும் உள்வாங்கி நாங்கள் புதிய அரசியலமைப்பு ஒன்று செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அரசியலமைப்பு செயல்பாட்டிலே டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் அவர்கள் தெளிவாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் நினைக்கின்றேன். ஆகவே அந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சர் தான் அங்கே அத்தகைய பேரணி நடத்தியிருக்கார் என்றால் அது அவர் கட்சி பிரச்சனை நினைக்கின்றேன். அதை அவர் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அரசாங்க முறையில் நாங்கள் பொறுப்பு நடந்து கொள்ள நிற்கின்றோம் நினைக்கின்றேன். ஆசியாவின் வெள்ளிமணி என வர்ணிக்கப்படும் முன்னாள் பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவின் 57வது சிறார்த்த தினம் என்றாகும். இவர் 1956ஆம் ஆண்டு நாட்டின் பாரிய மாற்றம் ஒன்றிற்கு ஏற்படுவதற்கு முன்னோடியாக செயற்பட்டவராவார். 1899ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பிறந்த சொலமன் வெஸ்ட் ரிஜ்வே டயஸ் பண்டாரநாயக்க இலங்கையில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அரசியல்வாதியாவார். செயின்ட் தோமஸ் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை பெற்ற இவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மாணவராவார். இவர் இங்கிலாந்தின் பாரிஸ்டர் பரீட்சையிலும் சித்தியடைந்தார். 1936ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவைக்கு தெரிவான இவர் 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டார். 1951ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உருவாக்கிய இவர் 1956ஆம் ஆண்டில் பிரதமரானார். மக்களின் பெரும் அன்பினை பெற்றிருந்த இவர் தனியார் பஸ் வண்டிகள் மற்றும் துறைமுகம் ஆகியவற்றை அரசுடமையாக்கினார். வித்யோதயா மற்றும் வித்யாலங்கார பிரிவினாக்களை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தினார். நிற்காணி சட்டத்தையும் இவர் அறிமுகப்படுத்தினார். நாட்டில் வாழும் அனைத்து துறையினரையும் இணைத்துக் கொண்டு நாட்டை ஒரு முற்போக்கு பாதையில் இட்டு செல்வது இவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. சிங்கள மொழியை கரும மொழியாக உருவாக்கியமை, மே மாதம் முதலாம் திகதியை விடுமுறை தினமாக மாற்றியமை பண்டாரநாயக்க அரசினால் மேற்கொள்ளப்பட்டன. 1959ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் திகதி இவர் ஒரு பிக்குவினால் சுடப்பட்டு 26ஆம் திகதி உயிரிழந்தார். மனிதநேயம், விடாமுயற்சி, முற்போக்கு கொள்கைகள், எளிமையான வாழ்க்கையின்மணி இவரிடம் காணப்பட்ட குணாதிசயங்களாகும். இவரது பாரியாரான திருமதி ஸ்ரீமாவ் பண்டாரநாயக்க உலகின் முதலாவது பெண் பிரதமராவார். அவரது புதல்வி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இலங்கையை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது பெண் ஜனாதிபதியாவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் பிரதமருமான அமரர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவின் 57வது நினைவு தினம் இன்று காலை ஹொரகொல்ல பண்டாரநாயக்க சமாதிக்கு அருகில் இடம்பெற்றது. அத்தனகல்ல ரஜமகாவிகாரையின் பிரதமகுரு சங்கைக்குரிய ஸ்ரீ ஆனந்த தேரர் அனுசாசனம் வழங்கினார். இதனையடுத்து பண்டாரநாயக்க ஞாபகார்த்த கீதம் ஸ்ரீ சங்கபோதி மாணவர்களால் இசைக்கப்பட்டது. பாடசாலையின் மாணவர் படையணியின் மரியாதை அணிவகுப்பும் இடம்பெற்றது. போலீசாரின் பியூகல் வாத்திய இசையும் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்தூங்க சமாதிக்கு முதலில் மலரஞ்சலி செலுத்தினார். திருமதி சுனேத்ரா பண்டாரநாயக்க உட்பட குடும்ப உறவினர்களும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் சார்பாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா மலரஞ்சலி செலுத்தினார். இதற்கு அமைவாக அமரர் திருமதி ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் 16வது சிறார்த்த தின அனுஷ்டிப்பும் அமரர் அனுர பண்டாரநாயக்கவின் 8வது சிறார்த்த தின அனுஷ்டிப்பும் இடம்பெற்றன. களனி பல்கலைக்கழக வேந்தர் சங்கைக்குரிய வெலமிட்டியாவே குசல தம்ம தேரர், சிஎம் பீடத்தின் அஸ்கிரி பிரிவின் துணை குரு சங்கைக்குரிய ஆனமடுவி தம்மதாசி தேரர் உட்பட பிக்குமார்கள் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் டி எம் ஜெயரத்ன உட்பட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் அங்கே பிரசன்னமாகியிருந்தனர். பண்டாரநாயக்க சிறார்த்த தினத்தை முன்னிட்டு நீட்டாம்புவ திஹாரி அங்கவினர்களுக்கான இஸ்லாமிய பாடசாலையிலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்துங்கவின் தலைமையில் இது இடம்பெற்றது.
குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள், அங்கவீனமுற்ற மாணவர்களுக்கு பாடசாலை சீருடைகள், புத்தகங்கள் வழங்கப்பட்டன. வத்துப்பிட்டி வள வைத்தியசாலைக்கு சக்கர நாற்காலிகளும் அன்பளிப்பு செய்யப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அங்கு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதிங்கோவின் படுகொலை உட்பட ஊடகவியலாளர்களின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க இங்கு கருத்து வெளியிடுகையில், இன்று ஊடகவியாளர்கள் சிலர் அமைதியிழந்து காணப்படுகின்றனர். ஊடகவியாளர்கள் பொதுவாக கௌரவத்துடனும் நிம்மதியாகவும் செயற்பட வேண்டியவர்கள். ஆனால் தமக்கு கிடைக்கும் சில சலுகைகளுக்காக ஊடக நெறிகளை காட்டிக் கொடுக்கக்கூடாது. முன்னாள் ஜனாதிபதி வெளிநாட்டில் கல்வி பயிலும் ஊடகவியாளர்கள் சிலரின் பிள்ளைகளுக்கு பாடசாலை கட்டணங்களை செலுத்தினார் என்ற அடிப்படையில் அவருக்காக வாக்காளத்து வாங்குவது ஊடகவியாளர்களின் கடமையல்ல. இதன் அடிப்படையில் சிலர் தற்போதைய அரசு தொடர்பாக பொய்ப்பிரசாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை ஜனாதிபதியோ பிரதமரோ சுட்டிக்காட்டும் போது அதை ஊடக தணிக்கை என்று கூறுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி இதற்கு மாறான விதத்திலேயே செயற்பட்டார். இவர் லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களை தனது மாளிகைக்கு அழைத்து தனது வைத்தியர் மூலம் குளிசைகளை கொடுத்து சிகிச்சை அளித்த அதே நேரம் அவர்களது முகவரிகளையும் குண்டர்களுக்கு கொடுத்தார் என்று தெரிவித்தார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சடலம் நாளை தோண்டி எடுக்கப்பட உள்ளது. இதற்கான உத்தரவு கடந்த 8ஆம் தேதி கல்கிசை பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. பொருளை மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ள லசந்த விக்ரமதுங்கவின் சடலம் புதுக்கடை இலக்கம் 2 நீதவானின் மேற்பார்வையில் காலை 8 மணிக்கு தோண்டி எடுக்கப்படும். நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் தொடக்கம் சடலம் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்க துப்பாக்கிதாரிகளால் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவர் கடமைக்கு சென்று கொண்டிருக்கும் போது அந்த சம்பவம் இடம்பெற்றது. லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதற்கமைய அந்த விசாரணைகளின் விளைவாக சடலத்தை மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதற்கான கோரிக்கையை விடுத்தது. லசந்த விக்ரமதுங்கவின் பிரேத பரிசோதனை, சத்திர சிகிச்சை அறிக்கைகள், படுகொலை இடம்பெற்ற இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தடயங்களுக்கான பகுப்பாய்வு அறிக்கை என்பனவற்றில் முரணான தன்மை காணப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதன்படி இந்த சடலம் தொடர்பான பரிசீலனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனால் அதனை தோண்டி எடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இன்று போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். பொறியியல் கூட்டுத்தாபனத்திற்குரிய வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக விமல் வீரவன்ச கடந்த 14ஆம் தேதி போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது அவரிடம் 6 மனுத்தியாளங்களுக்கும் மேல் விசாரித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பில் இன்றைய தினமும் இவரிடம் விரிவாக விசாரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இவரின் சகோதரர் சரத் வீரவன்சவும் தற்பொழுது விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் முன்னாள் தூதுவர் உதயங்க விரதுங்க உக்ரைனில் வசித்த முகவரின் தற்போது இல்லை என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிவகார அமைச்சு இன்று நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்தது. 2000 ஆண்டு தொடக்கம் 2006ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கை விமானப்படையினருக்கு 7 MiG விமானங்களை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பாக அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. உதய வீரதுங்க தனது ராஜதந்திர கடவுச்சீட்டையும் அரசுக்கு ஒப்படைக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான தீர்ப்பு எதிர்வரும் 30ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பிரபல ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் சடலத்தின் எச்சங்கள் மாலம்பே மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து சென்ற சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கோரி மருத்துவ மாணவர் அமைப்பொன்று இன்று ரகசிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளது. கொழும்புக்கான முன்னாள் பிரதம மருத்துவ அதிகாரி ஆனந்த சமரசேகர தாஜுதீனின் உடலின் எச்சங்களை பையில் போட்டு மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றார் என்று அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த அரசியல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து சட்டத்திற்கு முரணாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு உபத்தலைவர் ஒருவரை நியமித்து சம்பளம் மற்றும் கொடுப்பனவாக அவருக்கு 32 லட்சம் ரூபாய் செலுத்தியமை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணை இடம்பெறுகின்றது.
முன்னாள் அமைச்சர் திசா அத்தநாயக்கவை அடுத்த மாதம் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி இன்று அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணம் ஒன்றை முன்வைத்தமை உட்பட மூன்று குற்றச்சாட்டுகளின் பேரில் சட்டம் அதிபர் திசா அத்தநாயக்கவுக்கு எதிராக விடுத்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி திருமதி குசலா சரோஜினி வீரவர்த்தன முன்னிலையில் இன்று விசாரிக்கப்பட்ட போது இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது வேட்பாளராக களமிறங்கிய மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு என கூறி போலி ஆவணம் ஒன்றை முன்வைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் திசா அத்தநாயக்கவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ரூபவாகினியின் உயிர்போல் காப்போம் என்ற சமூக நலனோன்புகை திட்டத்தின் இறுதிக்கட்டம் இன்று இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்கள் 1000 பேருக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கடந்த காலங்களில் அனர்த்தங்களுக்குள்ளான பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. இதற்கு அரசு மற்றும் தனியார் துறையினர் மற்றும் தொலைக்காட்சி நேயர்கள் பெருமளவில் தமது உதவிகளை வழங்கினார்கள். இந்த வேலை திட்டத்திற்கு அமைவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்குதல், சிகிச்சை முகாம்களை நடத்துதல் என்பன இடம்பெற்றன. இறுதிக்கட்டத்தில் 4 பாடசாலைகளுக்கு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் சுனில் சாந்த் இதற்கு தலைமை தாங்கினார். திலங்க பாத்த ஸ்ரீ ரத்தனபால வித்யாலயம், வத்தளை ரோமன் கத்தோலிக்க தமிழ் வித்யாலயம், கொத்தட்டுவ மகாவித்யாலயம், பியகம மகாவித்யாலயம் என்பனவற்றுக்கு உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. பொத்துவில் கோமாரி வைத்தியசாலையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி அப்பகுதி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியர் பற்றாக்குறை, போதிய அளவு மருந்துகள் இல்லாமை, சீரற்ற ஆம்புலன்ஸ் சேவை என்பனவற்றுக்கு உடன் தீர்வு வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினர். கோமாரி மெதடிஸ்த் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் வைத்தியசாலை வரை இடம்பெற்றது. 7 கிராமங்களைச் சேர்ந்த 2800 மேற்பட்ட குடும்பங்கள் சிகிச்சை பெறும் இந்த வைத்தியசாலை அதிகாரிகளினால் புறந்தள்ளுவதாக மக்கள் கூறுகின்றனர். இவர்கள் விடுமுறையில் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் சில அவசம்பாவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நேற்றுக்கு முன்தினம் கூட ஒருவர் வழியில் போகின்ற போது ஆக்சிடென்ட் பட்டு ஒருவர் முக்கால் மணி நேரம் மருத்துவமனையில் சிகிச்சையின்றி உயிரிழந்திருக்கின்றார். எனவே எங்களது மருத்துவமனையை உரியவர்கள் மாவட்ட வைத்தியசாலையாக மாத்தி தருவதற்கு அனைவரையும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு எங்களோட கோரிக்கையாகவும் இருக்கின்றது. எல்லாருக்கும் முடியாது பிரைவேட்டாக மருந்து எடுப்பதற்கு. ஆகையினால எங்களோட கிராமத்தில் உள்ள வறிய மக்கள் நலன் கருதி எமது ஹாஸ்பிட்டலில் உள்ள தரத்தை உயர்த்தி தருமாறும் மாவட்ட வைத்தியசாலையாக அமைத்து தருமாறும் அனைவரது சார்பாகவும் கேட்டுக்கொள்வதோடு தகுந்த வைத்தியரை நிரந்தரமாக இந்த வைத்தியசாலைக்கு அமர்த்துமாறும் சுகாதார அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் காரியங்களை மேற்கொள்ளாத பட்சத்தில் இப்படியான ஆர்ப்பாட்டங்களும் இப்படியான காரியங்களும் தொடர்ந்து நிகழும் என்பதை உங்களுக்கு தந்து எல்லா கோமாரி சக மக்கள் சார்பாகவும் இந்த காரியத்தை செய்தரும்படி மிகவும் பணி அன்புடன் தாழ்மையாய் கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகளிடம் அவர்கள் மகையர்களையும் கையளித்தனர். நாங்கள் இந்த வைத்தியசாலையை தரம் ஏற்றுகிற விடயத்திலே கூடுதலான கவனம் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. எங்களுடைய அமைச்சரோடு நான் பேசியிருக்கிறேன். எங்களுடைய இந்த வைத்தியசாலையை தரம் ஏற்றுகிற விடயத்திலே நாங்கள் கூடுதலாக எடுப்பதோடு இங்கிருக்கின்ற உத்தியோகர் சம்பந்தமாகவும் நாங்கள் விசாரணைகளை நடத்தி இங்கு கடமை நேரம் இல்லாதவர்களை இந்த இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தி உரியவர்களை இந்த வைத்தியசாலையிலே நியமிப்பது. 2013 ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலின் போது தேர்தலின் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குழுவினருக்கும் அமைச்சர் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது ஹட்டன் மாவட்ட பதில் நீதவான் எஸ் கருணாகரன் இந்த வழக்கை ஒத்திவைத்தார். கினிகத்ஹென மற்றும் ஹட்டன் போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். அமைச்சர் பி திகாம்பரம், உவமாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட பலர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ரயில் நிலையத்தில் இடம்பெற்ற ரயில் விபத்துக்கு காரணமாக இருந்த அதிகாரி ஒருவரும் மேலும் 3 சாரதிகளும் விசாரணையின் பின்னர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை காலை தண்டவாளம் மாறுவதற்காக ஓடிக்கொண்டிருந்த இன்ஜின் ஒன்று கொழும்பு நோக்கி புறப்பட இருந்த ரயில் வண்டி பெட்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. சாரதியின் கவனையினமே இதற்கான காரணம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து கொழும்பிற்கான ரயில் சேவைகளை ஏறாவூர் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது திருத்தப் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் வழமை போன்று கொழும்பிற்கான 2 ரயில் சேவைகளும் இடம்பெறுகின்றன.
பூண்டுலோயா தலவாகல பிரதான பாதையில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒரு பெண் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை 6 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. பிரதான பாதையில் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மோதியதனால் இந்த விபத்து இடம்பெற்றது. சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 48 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயாராவார். இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியில் வேக்குறிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அதையும் மீறி வாகனங்கள் வேகமாக செல்வதனால் இவ்வாறான விபத்து இடம்பெறுவதாக அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பூண்டுலோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் சுற்றுலா பிரதேசங்களில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் அப்பகுதிகளில் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் சுற்றுலா போலீஸ் சைக்கிள் ரோந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாசிக்குடா கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி நேற்று மாலை இந்த ரோந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது வழிகாட்டல் வசதிகளை வழங்கும் நோக்கோடு ரோந்து செல்லும் போலீசார் கடமைகளை மேற்கொள்வார்கள் என்று கல்குடா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி AWS நிஷாந்த வெதேஹே தெரிவித்தார். காடுகளை தீக்கிரையாக்குபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாவெளி சூழல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இன்று கம்பளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக விஷமிகள் காடுகளுக்கு தீ வைத்ததனால் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சூழலுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பிரதி அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன கருத்து வெளியிட்டார். வாக்குறுதி அளித்தபடி 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி பொகவந்தலாவ பிரதேச தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தை கடந்த 17 மாதங்களாக இழுபறி நிலையில் காணப்படுகின்றது. தமது வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத அளவுக்கு தாம் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிநாட்டுச் செய்தி ஒன்று. ஃபாக் கிளர்ச்சி குழுவுடனான சமாதான உடன்படிக்கை பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஊக்குவித்து சமூகத்தை மீள கட்டியெழுப்ப துணை புரியும் என கொலம்பிய ஜனாதிபதி ஜுவான் மேனுவல் சென்டோஸ் தெரிவித்துள்ளார். சமாதானத்தை விட யுத்தம் எப்போதும் பாரதூரமானதென அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சென்டோஸும் ஃபாக் கிளர்ச்சி குழு தலைவர் திமிலியோன் ஜிமினஸும் இன்று சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள உள்ளனர். எனினும் 5 தசாப்தத்திற்கு மேல் இடம்பெற்ற மோதல்களின் விளைவுகளிலிருந்து கொலம்பிய மக்கள் மீள நீண்டகாலம் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. சமாதான உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக ஃபாக் கிளர்ச்சி குழு மீண்டும் ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கப்படும். எதிர்வரும் 2 தேதி நடைபெறவுள்ள வாக்கெடுப்பிலும் இந்த கட்சி பங்கேற்க உள்ளது. ஃபாக் கிளர்ச்சியாளர்களும் கொலம்பிய பாதுகாப்பு படையினரும் விஷேட நீதிமன்ற விசாரணைக்கும் உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கும் இணங்கியுள்ளமை விஷேட அம்சமாகும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஒன்று. கல்முனை பிராந்தியத்தில் 50 மேற்பட்ட ஓய்வு பெற்ற சிரேஷ்ட உதைப்பந்தாட்ட வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மருதமுனை கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் AR ஆமீர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆரிப் சம்சுதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கடந்த காலங்களில் உதைப்பந்தாட்ட போட்டிகளின் திறமைகளை காட்டி ஓய்வு பெற்ற 72 பேர் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இறுதியாக சாராம்சம். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எழுக தமிழ் பேரணி மூலம் தவறான கருத்தை தமிழ் மக்கள் முன்கொண்டு வந்திருப்பதாக சிரேஷ்ட தமிழ் அமைச்சர்கள் குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் அமரர் SWRD பண்டாரநாயக்கவின் 57 நினைவு தினம் இன்று. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் மீண்டும் விசாரணை. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சடலத்தை நாளை தோண்டி எடுக்குமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு. காடுகளை தீக்கிரையாக்குபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவிப்பு. ஃபாக் கிளர்ச்சி குழுவுடனான சமாதான உடன்படிக்கை நாட்டை மீளக்கட்டி எழுப்ப பெரிதும் துணை புரியும் என்று கொலம்பிய ஜனாதிபதி தெரிவிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. உங்கள் அடிப்படை பிரச்சினைகளை உலகறிய செய்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர நாம் காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிவித்தார்கள்.